அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. மனம் பக்குவம் அடைய. அபிராமி அந்தாதியில 92வது பாடல். மனம் பக்குவம் அடையணும் எதுக்கு அப்படின்னா, அலைப்பாஞ்சிட்டே இருக்கு. ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நாம வந்து குழம்பி தவிச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலை கரெக்டா இல்லையா, அல்லது நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் வந்துடும். கஷ்டம்னு வந்துருச்சுனாலே நம்மள ஒரு வேளை சாமி சோதிக்குதா, நம்ம வந்து சாமிக்கு எதுனா குறை வச்சுட்டோமா, அந்த மாதிரி கூட குழம்பி தவிச்சு போவாங்க. அந்த தவிப்புகள்ல இருந்து விலகி நாம ஒரு பக்குவமான நிலைக்கு வரணும் அப்படின்னா, அபிராமி அந்தாதியில இந்த பாடலை நாம மனப்பாடம் பண்ணலாம். பதத்தை உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி, உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன், அவர் போன வழியும் செல்லேன். முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகில் நகையே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவர்கள்லிருந்து முப்பெரும் கடவுளான சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு இவங்க எல்லாரும் கூட தொழக்கூடிய தெய்வமாகிய என் அபிராமி அன்னை இருக்கும்போது எனக்கு வந்து எந்த குழப்பமோ எந்த கவலையோ வரவே கூடாது. அவ இருக்கக்கூடிய மனசு வந்து தெளிவா இருக்கணும், நானும் தெளிவா இருப்பேன், எங்க அம்மா எனக்குள்ள இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே மனம் தெளிவடைஞ்சிரும். எது வந்தாலும் என்னைய காப்பாத்த என் அம்பால் இருக்கிறா அப்படின்ற நம்பிக்கையே நம்மளை காப்பாத்தி கொண்டு போயிடும். ஸோ அப்படி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா மனம் எந்த விதத்திலையும் குழப்பம் அடையாது.